ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். இது தண்ணீர் விட்டு நல்லா கொதிஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா வடிகட்டின பிறகு இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் சமையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பயத்தம்பருப்பை நான் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும்போது, தேங்காய் துருவல் சேர்க்கும்போது கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ள தண்ணியை வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சூடாக இருக்கும், அதனால் நான் வந்து ஸ்பூனில் வந்து நான் கலந்து விடுறேங்க. இப்போ இது ஃபுல்லாக நல்லா கலந்த பிறகு நம்ம பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கரெக்டான பக்குவமாக இருக்குது. நமக்கு பிடிக்கவும் வந்து பிடி கொழுக்கட்டை நல்லா அருமையாக வருதுங்க. பாருங்கள், நல்லா விரலால் நம்ம ப்ரெஸ் பண்ணாவே இதாங்க பிடி கொழுக்கட்டை. இப்போ ஒவ்வொன்றா நான் பிடி கொழுக்கட்டையை செஞ்சு நம்ம இட்லி தட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த இட்லி தட்டில் வச்சு நம்ம ஆவி காட்டி எடுத்துக்கலாம், அவிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பிடி கொழுக்கட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல், நெய் இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இதை இட்லி பானையில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க. பத்து நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. அருமையான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.